வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸ்எல்டெக் தமிழ். நம்ம இனி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பைவேட்டில் இருக்கக்கூடிய ஃபீல்ட் செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைவேட் டேபிள் ஃபீல்ட்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பைவேட் டேபிள் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த பைவேட் டேபிள் ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த பைவேட் டேபிள் ஃபீல்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா ஹெட்டர்ஸ். ஸோ உங்களோட டேட்டாவில் இருக்கக்கூடிய ஹெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹெட்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஒரு ஃபீல்ட்ஸாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் இருக்கிற ஹெட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஹெட்டர்ஸை வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி தான் வந்து நம்ம சம்மரியே க்ரியேட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஹெட்டர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அண்ட் நீங்கள் வந்து பைவேட் டேபிள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களோட டேட்டாவில் நடுவில் வந்து ஒரு எம்டி காலமோ எம்டி ரோவோ இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களோட பைவேட் டேபிளில் எல்லா டேட்டாவுமே கேப்சர் ஆகும். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸாக வந்து ரெக்கமெண்டட் பைவேட் டேபிளில் யூஸ் பண்ணதில் நமக்கு வந்து ரோஸில் வந்து லொக்கேஷனும் வேல்யூஸில் வந்து டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டும் வந்திருக்கு. ஸோ இதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஒவ்வொரு ஆப்ஷன்ஸாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபில்டர்ஸ். நம்ம எக்ஸலில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்டர்ஸ் மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹெட்டரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் டேட்டாவை வந்து ஃபில்டர் பண்ண முடியும். நான் வந்து இப்போ லொக்கேஷனை வந்து ஃபில்டரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கலிஃபோர்னியா செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட டோட்டல் மட்டும் நமக்கு இங்கே விசிபிளாக வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். பை கஸ்டமர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரீஜன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபில்டர்ஸ் வந்து எப்படி வேணுமோ நீங்கள் இங்கே ஆட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா காலம். ஸோ எக்ஸல் பேசிக்காக வந்து ரோஸ் அண்ட் காலம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வந்து ப்ரைவேட்லேயே வந்து அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு டேட்டா வந்து ரோ வைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ரோலையும், காலம் வைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் காலம்லையும் நீங்கள் உங்களோட ஹெட்டரை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த லொக்கேஷனை காலமில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு டேட்டா வந்து காலம் வைஸ் விசிபிள் ஆகும். ஸோ இதே வந்து நமக்கு ரோ வைஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் ரோவில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் ட்ராக் அண்ட் ட்ராப் யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் காலம்ஸும் ரோஸையும் வந்து ஸ்வாப் பண்ண முடியும். அண்ட் அடுத்ததுக்கு இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பிவட் டேபிளில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான கேல்குலேஷன்ஸ் எல்லாமே வருது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு சம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ நமக்கு கலிஃபோர்னியாவோட டோட்டல் சேல்ஸ் இங்கே வந்திருக்கு. ஸோ இதே வந்து உங்களுக்கு கவுண்ட் வேணும், கலிஃபோர்னியாவில் எத்தனை என்ட்ரிஸ் வந்திருக்கு அப்படின்றது வேணும் அப்படின்னா நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிட்டு சம்மரைஸ் வேல்யூ பைல கவுண்ட் நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கவுண்ட் வந்துடும். இதே உங்களுக்கு ஆவரேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு இல்லை மினிமம் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு இது எல்லாமே வந்து நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். நான் அகைன் சம் மாற்றி விட்டுறேன். இப்போ ஒன் கிளிக்கில் வந்து நீங்கள் இதை சேஞ்சஸ் பண்ண முடியும். அண்ட் இது ரொம்பவே வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். இதுதான் வந்து ப்ரைவேட் டேபிள் ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ். ஸோ நீங்கள் உங்களோட டேட்டா ஹெட்டரை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலமா வந்து உங்களால் ஈஸியாக வந்து டேட்டாவை விஷுவலைஸ் பண்ண முடியும், டேட்டாவை சம்மரைஸ் பண்ண முடியும். அண்ட் இது வந்து வித்தின செகண்ட்லேயே வந்து உங்களுக்கு டேட்டா அப்டேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கஸ்டமர் வந்து நான் காலமில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எனக்கு வித்தின செகண்டில் வந்து எனக்கு டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு. இதில் அப்போ லொக்கேஷன் வைஸ் வந்து பை கஸ்டமர் இருக்குது. எனக்கு வந்து இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்றதுனால நான் கஸ்டமரை ரோலையும் லொக்கேஷனை காலையும் ஸ்வாப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் மவுஸை யூஸ் பண்ணி கஸ்டமரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ரோஸில் ட்ராப் பண்ணுங்க. அதே மாதிரி லொக்கேஷனை ட்ராக் பண்ணி காலமில் ட்ராப் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டா வந்து உடனே ஸ்வாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வந்து நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் இப்போ பார்த்திங்கன்னா ரீஜன் வந்து ஃபில்டரில் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ரீஜனை ஃபில்டரில் ஆட் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு எல்லா ரீஜனுமே செலக்ட் ஆகிருக்கிறதுனால ஆளுன் காட்டுது. நான் இங்கே ஈஸ்ட் மட்டும் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இந்த ஈஸ்ட் சூஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும் இதில் வந்து உங்களோட கஸ்டமர்லேயும் ஃபில்டர் அப்ளை ஆகிடும். அட் த சேம் டைம் வந்து உங்களோட லொக்கேஷன்லையும் ஃபில்டர் அப்ளை ஆகிட்டு உங்களுக்கான அவுட்புட் சம்மரியாக வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண எல்லா காலமுக்குமே வந்து சைமன்டேனியஸாக அப்ளை ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் டேட்டா வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பிவட் டேபிளில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் அரவிந்த்.